பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகாசிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ரெண்டு வாரமாக நீங்கள் போடுற வீடியோ பார்த்தாலே எனக்கு ஒரு வைப்ரேஷன் கிடச்சிடும். டக்குன்னு தியானத்தில் உட்கார ஆரம்பிச்சேன். தியானம் வந்து ஈஸியாக வராது. வீடியோ பார்த்தோன்னே ஏதோ ஒரு இதாகும், உட்காந்துருவேன். அப்புறம் நீங்கள் கருணையாக இருக்க சொல்லுவீங்க. கருணையாக இருக்கிறதுலாம் நிறைய மைண்டில் யோசிச்சுக்குவேன். ஆனால் யோசித்தாலும் அந்த தன்மை எனக்கு வந்து உணர முடியல. எப்போ நேரில் ஒரு செயலாக போய் சேரணும் அப்போ தான் எனக்கு அந்த அழுகுன்றதுலாம் வரும். ஆக்சுவலாக நானாக கருணையாக இருக்கேன், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டேன். நான் அந்த உணர்வு பூர்வமாக வரல, அது செயலாக செய்கிறப்ப தான் வருது. அதனால் நான் டெய்லி சாப்பாடு போடுவேன். இல்லாட்டி யாராச்சும் என்கிட்ட கேட்குறாங்கன்னா, சரி நான் கருணையாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு, டக்குன்னு போய் செஞ்சுருவேன். பாக்கெட்டில் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே போய் செஞ்சுருவேன். ஏன்னா கருணையாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் எல்லாத்தையுமே உடச்சிட்டீங்க. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் ஆண்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய சில முக்கியமான குணங்களை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக இது ஒவ்வொரு ஆண்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இல்லைனா குடும்பத்தில் கும்மி அடித்து போயிடுவாங்க, வரவங்க போகிறவங்கலாம் ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வெளிப்படையாக தான் பேசுவேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா மறைச்சு மறைச்சு வச்சு பேசுனா ஒன்றும் நீங்கள் கற்றுக்க போகிறது கிடையாது. இத்தனை வருஷம் கற்றுக்கல, ஒரு சில பேர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டீங்க. அந்த ஒரு சில பேரில் நானும் ஒருத்தனாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வெளிப்படையாகவே நான் வந்து பேசிக்கிறேன். முதல்ல பெண்கள் அப்படின்னாவே ஆண்கள்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் கூட அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மெயினான குவாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த ஃபெமினைன் எனர்ஜி, அந்த மஸ்குலைன் எனர்ஜிக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய மெயின் குவாலிட்டி, மெயின் கேரக்டர் என்ன அப்படின்னா, அந்த ஆண் தன்மை. ஆண் தன்மைனா திமிருத்தனம் கிடையாது. முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆண் தன்மை என்பது என்னவென்று கேட்டீர்கள் என்றால், அது பெண்களை பாதுகாப்பது தான் உண்மையான ஆண் தன்மை என்பது. என்னென்னா, கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இல்லை. அவங்க கண்ட்ரோலை விட்டு போனாலும் அந்த ஆணை பற்றி நினைத்து பார்க்க வைக்கக்கூடிய அந்த குணம் தான் உண்மையான ஆண் தன்மை. அதுதான் பாதுகாப்பான தன்மை, பாதுகாப்பான குணம் என்று அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இது தெரிஞ்சுக்காதனால தான் ஏகப்பட்ட லவ்வர்ஸ்குள்ளே பிரச்சனை வருது, ஏகப்பட்ட கல்யாணத்துக்குள்ளே பிரச்சனை வருது. ஏன்னா ஆண் தன்மைனாவே டாமினேட் பண்ணும், பெண் தன்மை அடங்கி தான் போகணும். இன்றைக்கெலாம் அப்படிலாம் இல்லை, உலகம் அப்படி கிடையாது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் தாங்க, உடன்கட்டை ஏறினாங்க, இன்றைக்கி அப்படிலாம் ஏறிடுவீங்களா? நீங்கள் புருஷன் செத்தோடனே பொண்டாட்டி பின்னாடி போய் ஏறிடுவாங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. முதல் கணவன் இல்லை அப்படின்னா இரண்டாவது கணவனோட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி வாழ்கிறாங்க. இதில் எந்தவித தவறும் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட சமூகத்தில் நீங்கள் சந்தோஷமாக திருப்தியாக வாழணும் அப்படின்னா, அது உங்கள் லவ்வராக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த விஷயத்தை மெயினாக வந்து நினைவில் கொள்ள வேண்டும் என்றால், ஆண்கள் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு அவங்கள புரிஞ்சுக்கணும்னு நினச்சா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். பேசிக்கான விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஆண் தன்மையை உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. ஆண் தன்மை அப்படின்னா, இது நாட் பயாலஜிக்கலி, இந்த ஆண் தன்மைன்றது எதை மீன் பண்ணுதுன்னா, அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும், நீங்கள் ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கணும். எந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் அப்படின்னா, அந்த பெண் தன்மையுடைய தன்மையே ஆண் தன்மையோடு வந்து ஒன்றிணைகிறதுக்கு தான் தயார் நிலையில் இருக்குது. அது தனியாக நின்று நான் போராடணும்னு நினைக்காது. ஏன் அப்படின்னா, ஃபெமினைன் எனர்ஜி எப்பயுமே அந்த மஸ்குலைன் எனர்ஜியோடு வந்து ஒன்றாக இரண்டரை கலக்க வேண்டும் என்று தான் நினைக்கும். அப்படி ஒன்றாக கலக்கும்போது அந்த ஆண் தன்மைன்றது ப்ரொடெக்ட் பண்ணி அதை பாதுகாக்கக்கூடிய தன்மையாக வச்சுருக்கணும்னு வந்து நினைப்பாங்க பெண்கள். அது மெயினாக வந்து அவங்க எதிர்பார்க்குறது அந்த ஒரு சேஃப்டி, அந்த ஒரு பாதுகாப்பான தன்மை. இவங்கிட்ட இருந்தால் நான் சேஃப்டியாக இருப்பேன், பத்திரமாக இருப்பேன், நான் செக்யூராக இருப்பேன். தொல்லையெல்லாம் இது பாதுகாப்பானா, நீங்கள் ஒரு கம்பு எடுத்து சண்டை போடணும் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. அதெல்லாம் இருந்தால் எக்ஸ்ட்ரா விஷயம், சந்தோஷம். மெயினாக என்ன அப்படின்னா, அந்த பாதுகாப்புன்றது எதை பற்றி இருக்குது அப்படின்னா, அந்த பெண் தன்மையை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். பெண் தன்மையை பாதிக்காத அளவுக்குனா என்ன அப்படின்னா, அவங்கள அசிங்கப்படுத்துறது, திட்டுறது, காயப்படுத்துறது, கையோங்கி அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடாது. அவங்களை நீங்கள் அடிக்கிறீங்கன்னா அவங்கள திருப்பி அடிக்கிற கூடணும். நவ் திஸ் இஸ் ஓகே, நான் மட்டும்தான் அடிப்பேன்,
ஆனால் அவ திருப்பி அடிக்கக்கூடாதுன்னு இருந்தீங்கன்னா நவ் யூ ஆர் இன் டேஞ்சர். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்காது. மனம் என்னதான் பெண்களுக்கு வேக வேகமாக வேலை செஞ்சாலும் கூட ஆன்மா என்பது இறைவனோடது, இறைவனுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். அப்போ அந்த பெண் தன்மை எதை விரும்புகிறது? சேஃப்டியாக இருக்கணும், செக்யூரிட்டியாக இருக்கணும், என்னை பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், என்னை காயப்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் முதலில் அந்த பெண் தன்மை விரும்பும். ரெண்டாவது மெயினான குவாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த பெண்கள் வந்து பொதுவாகவே ஒரு சுதந்திரத்தை எதிர்பார்ப்பார்கள். அதில் பெண்கள் வந்து அதிகமாகவே வந்து எதிர்பார்ப்பாங்க. இதில் பெண்கள் அப்புறம் ஒரு சில விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டில் டீப்பாக போய் சிக்கிக்கிறீங்க, இது பெரிய தலைவலி பிடிச்ச வேலை தான், கல்யாணம் பண்ணிட்டீங்க, லவ் பண்ணுறீங்கனாவே ரொம்ப கவனமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும், சில இடங்களை தட்டி கொடுத்து போகணும், சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல திட்டணுமோ அந்த இடத்துல திட்டிடணும், சில நேரத்தில் நம்மளோட முகத்தை காட்டும் இடத்துல காட்டிடணும். இது அனுபவத்தில் தான் வரும், டோட்டலாலாம் சும்மா ஒரு வீடியோலாம் நம்ம கண்டினியூவாலாம் பேசிட முடியாது. மெயினாக நீங்கள் இதில் எதை பார்க்கணும் அப்படின்னா, அவங்க அந்த பாதுகாப்பு அப்படின்ற தன்மையை தாண்டி அந்த சுதந்திரத்துக்கு வந்து ஒரு மெயினான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சுதந்திரம்னா என்ன? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய மனைவியோ இல்லை காதலியோ இப்போ யாருக்கிட்டையாவது ஒரு அரை மணி நேரம் ஃபோனில் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எடுத்தோடனே சந்தேகப்பட்டுறக்கூடாது. நீ எப்படி யாருக்கிட்ட பேசுகிற, நீ இவ்வளோ நேரம் யார்கிட்ட பேசிகிட்டு இருப்ப அப்படின்னா நல்லா இருக்கிற பிள்ளையும் எடுத்துருவது. இப்போ ஒரு வேளை அப்படி ஒரு அந்த பொண்ணு உண்மையாகவே வேறு யார்கிட்டயாவது பேசியிருக்காங்க, இப்போ உண்மையாகவே அஃபேர் இருக்குன்னா கூட சாதுரியமாக புத்திசாலித்தனமாக அன்பை அதிகம் காட்டி உங்ககிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, அந்த குறையை இன்னொருத்தன் பூர்த்தி பண்ணுற மாதிரி பேச்சுலேயோ இல்லை உடல் அளவுலையோ இல்லை மனதளவுலையோ ஏதோ ஒன்று பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் என்பவங்க வந்து அந்த இடத்துல அந்த மனம் என்பது போகிறது. ஆனால் ஒரு ஆண் தன்மையாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்மக்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த மிஸ்டேக்கை சரி செய்யணும். அப்படி சரி செய்யலைன்னா ஒரு பெண் நீ இப்படி தான் இருக்கணும், நீ எப்படி சட்டத்திட்டம் போடுவீங்க? அது ஒரு மனமாச்சு, அந்த மனம் உடனே மாறினா எப்படி மாறும்? மனதின் ஆணுக்கும் ஒரே மாதிரி தான் மனம் செயல்படும், பெண்ணுக்கும் ஒரே மாதிரி தான் மனம் செயல்படும். அப்படி மனம் செயல்படும் போது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஒரு இடத்துல ஒரு அன்புக்காக இயங்குகிறோம், இல்லை வெறும் வேற ஏதாவது ஒரு அரவணைப்புக்காக இயங்குகிறோம். அது உடலளவில் போகலைன்னா கூட மனதளவில் ஒரு இடத்துல கேட்கும்போது அது கேட்க கேட்க இன்பமாக இருக்கும். அந்த இன்பத்தை நீங்கள் கட் டவுன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி ரீப்ளேஸ் பண்ணலைன்னா நவ் யூ ஆர் இன் டேஞ்சர். ஏன்னா அது இன்னொரு இடத்துக்கு கிடைக்குது அப்படின்னா அது மனம் ஆட்டோமேட்டிக்காக போகத்தான் செய்யும். அது பெண்கள்னு கிடையாது, மனதினுடைய குணம். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சுதந்திரம் என்பது எதை சார்ந்து உள்ளது என்றால், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், சுதந்திரம் என்பது அவனுக்கு பிடிச்ச விஷயத்தை வாழ்க்கையில் செய்ய விடணும். நமக்கு எவ்வளோ வேலை வேணாலும் வீட்டில் இருக்கலாம், இல்லை நமக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை நம்ம பிஸ்னஸ் சார்ந்த வேறு ஏதாவது ப்ரெஷர்ஸ் இருக்கலாம், அதை அவங்க தலையில் போட்டு அதிகமாக திணிக்கக்கூடாது. அவர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண் தன்மைக்குன்னு பிடிச்ச சில விஷயம், அட் த எண்ட் அதுவும் ஒரு மனசு தானே, அதுவும் ஒரு பாடி தானே, அதுக்கு சஃபரன்ஸ்ன்றது இருக்கத்தானே செய்யும். அதுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும், அதுக்கு பிடிச்ச இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும், அது என்னென்ன ஆசைப்படுதோ அதை வாங்கி கொடுக்க, அதுன்னா பெண்ணை சொல்ல அந்த மனசு, அது அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க, அதுனா மனசு, அந்த பெண் தன்மையாக இருக்கக்கூடிய அந்த மனசுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்கணும். அன்பா நாலு வார்த்தை வேணும்னா அன்பா நாலு வார்த்தை பேசணும். 24 மணி நேரம் எதிர்பார்த்தாங்கன்னா நம்ம பண்ண முடியாது. அதை நம்ம கவனித்து தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் கட் டவுனும் பண்ணணும். இது ஒரு வித்தை தான். இதனால தான் மகான்களும் யோகிகளும் கல்யாணமே பண்ணிக்கிறதில்ல, பெரிய தலைவலி பிடிச்ச வேலை அதை மெயின்டைன் பண்ண முடியாது, நம்மளை நம்ம நிம்மதிக்கு விடமாட்டாங்க. ஏன்னா திருமணம் லவ் அப்படின்றதே என்னென்னா, ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் போகிறீங்க, உடல் அளவிலும் மனதளவிலும் வந்து நீங்கள் போகிறீங்க. உடல் அளவிலும் இருக்கும்போது உடல் அளவில் நீங்கள் பூர்த்தி பண்ணணும், மனதளவில் இருக்கும்போது அந்த மனசுக்கு உண்டான சுகத்தை பொய்யாக இருந்தாலும் மாயையாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும், இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்காதீங்க. கல்யாணம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், பேசணும், அவங்கள கொஞ்சணும், அவங்கள வர்ணிக்கணும், அவங்களுக்கு அப்ரிசியேஷன் பண்ணணும், அவங்களுடைய ட்ரெஸ்ஸை காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அவங்களுடைய உடல் அங்கங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா இது உங்களுடைய பொறுப்பு. ஒரே ஆளை தான் பார்க்குறேன்னா போர் அடிக்க தான் செய்யும். அப்போ அவங்க மனசு இயங்கும் போது கொடுக்கல அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனைகளை நிச்சயமாக கொண்டு வந்து தான் தீரும். இதை மெயினாக வந்து மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து ஒரு பெண் வந்து எதை ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னா, தன்னை வந்து ஒரு நாலு பேர் முன்னாடி புகழ்ந்து பேசுவதற்கு ரொம்ப விரும்புவாங்க. புகழ்ந்து பேசுறது தப்புறான்றது ரைட்டு, பட் நீங்கள் குடும்பம் நடத்தணுமே, என்ன பண்ணுவீங்க? அப்போ என்னென்னா ஒரு நாலு பேர் கூடக்கூடிய இடத்துல தான் முதல்ல உங்கள் பொண்டாட்டி பண்ண தப்பை மெயினாக சொல்கிறீங்க. நீங்கள் திருத்துறதுன்னா தனியாக போய் கூப்பிட்டு வச்சு பேசுங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி வேணாலும் திருத்துங்க. நாலு பேர் இருக்கக்கூடிய இடத்துல போய் நீங்கள் திட்டுறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தும். மெயினாக டக்குன்னு அவங்களுக்கு கோவம் வந்துடும், சுருன்னு வரும் அவங்களுக்கு, இப்படி பேசுகிறானேன். சில பேர் அங்கேயே ரியாக்ட் பண்ணிடுவாங்க, சில பேர் வீட்டில் போய் ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்போது அந்த பதிவு அவங்க மைண்டில் பதிஞ்சிச்சுன்னா அது எடுக்க தெரியாது, எடுக்க தெரியலனா உங்களை பார்த்தோன்னே எரிஞ்சு எரிஞ்சு விடுவாங்க, கோவம் வரும். இன்றைக்கி இல்லைனாலும் வேலை வேறு நிச்சயமாக வரும். அப்போது அவங்ககிட்ட எவ்வளோ மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, அதை தனியாக திருத்த முயற்சி பண்ணுங்கள். இல்லை அவங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சவங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசி திருத்த முயற்சி பண்ணுங்கள். உண்மையாகவே அவங்கள நீங்கள் திருத்தணும்னு நினச்சிங்கன்னா சண்டை போடணும்னா எப்படி வேணாலும் போடலாம்.
அவங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு மனசுக்கு தீனி கொடுக்கறது தானே வாழ்க்கையே பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ பொய்யை பேசணும், அழகாக இருக்குன்னு சொல்லணும், அழகாக இல்லைனாலும் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குன்னு சொல்லணும், ட்ரெஸ்ஸே நல்லா இல்லைனாலும் சில வார்த்தையெல்லாம் பேசித்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டீங்க, கான்ட்ராக்டில் வந்துட்டீங்க, அப்போ பண்ணி தான் ஆகணும். அப்போ நாலு பேர் கூட கூடிய இடத்துல நீங்கள் தப்பு தப்பாக பேசுனீங்கன்னா என்னாகும், வெறுப்பாகும், கோவம் வரும். அப்போ என்ன, நீங்கள் இவ்வளோ நாள் எப்படி வேணாலும் இருந்துட்டுருக்கங்க, இனிமேல் இப்படி நான் சொல்கிற மாதிரி இருந்து பாருங்கள். வாழ்க்கை சூப்பராக, ஒரு நாலு பேர் இருக்கும்போது அவங்கள புகழ்ந்து பாருங்கள், நல்லா சமைப்பாங்க. ஒரு சில நேரத்தில் கம்மியாக தான் சமைப்பாக டேஸ்ட் நல்லா, ஆனால் ஒரு சில நேரங்களில் அன்போடு சமைச்சானா அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ அற்புதமாக. ஓவராக புகழனால் அளவாக அவங்க 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 கண்டுபிடிக்காத அளவுக்கு புகழன்னு, நீங்கள் சூப்பராக சமைப்பா, குழந்தைங்களை அவ்வளோ நல்லா பார்த்துப்பா, இவ்வளோ அற்புதமான ஒரு கேரக்டருவே. அந்த அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய உண்மையான நல்ல குணங்கள்லாம் ஒரு நாலு பேர் முன்னாடி பேசுங்க. நாலு பேர் முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், மனைவிக்கிட்டையும் உயர்ந்த கட்ட லெவலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க, நல்ல பேர் கிடைக்கும். காரணம் என்ன, காரணம் என்ன அப்படின்னா, பரவாயில்ல, மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானேன்றப்ப நாலு பேர் முக்கியத்துவம் கொடுத்து உங்களை மதிப்பாங்க. மனைவிக்கிட்டையும் நீங்கள் பேசும்போது மனைவியும் உங்களை, அதாவது நீங்கள் இப்படி பேசிட்டு ஒரு ரெண்டு அடி அடிச்சிங்கன்னா கூட, வீட்டுக்கு போய் அடிச்சிங்கன்னா கூட வாங்கிப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ரெண்டு அடியை விட ஒரு புகழ்ந்து பேசுவார் அப்படின்ற அந்த இன்பம் வந்து அவங்க மைண்டில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். அப்போ பதியும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் அடிக்கிறதே பொழப்பாக வச்சுருந்தீங்கன்னா கஷ்டம், எப்பயாவது அடிக்கிறீங்கன்னா கூட அதை வாங்கி கொள்ளக்கூடிய தன்மையில் அவர்கள் இருப்பார்கள். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்பத்தில் அதிகமாக அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா மெய் மறக்க நீங்கள் செய்ய வேண்டும். இது உடல் அளவில் பண்ணுறது மட்டும் கிடையாது, மனதளவிலும் நீங்கள் இதை செய்ய வேண்டும். இதை நீங்கள் மனதளவில் செய்ய வேண்டும் என்றால் தேவைப்படக்கூடிய இடங்களில் பொய்யை சொல்லித்தான் ஆக வேண்டும். இதை கடந்த நிலையில் ஒரு மனைவி அல்லது ஒரு காதலி, ஒரு பெண் மெயினாக எதை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, அவங்க பேசுகிறத கேட்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் முக்காவாசி பேர் பண்ணக்கூடிய தப்பு தான், கேட்குறதே கிடையாது, காது கொடுத்தே கேட்குறது கிடையாது. பேசுனதே பேசுகிறா, அவள் பேசுகிற ஸ்பீச் பிடிக்கல, பிடிக்காதே பேசிகிட்டு இருக்கா, கடுப்பாகிறேன்னா அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணுறீங்க, டைவர்ஸ் பண்ணிடுங்க, உங்களுக்கு தான் பிடிக்கல, எப்படி அவங்களோட தான் வாழ்ந்து சாக போகிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் குடும்ப வாழ்க்கைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணணும், அவங்க பேசுகிறத கேட்டு தான் ஆகணும். உங்களுக்கு அறிவு அதிகமாக இருக்கலாம், அவங்களோட பெஸ்ட்டான தத்துவங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவங்களோட நீங்கள் பெரியாளாக இருக்கலாம், இருந்தாலும் கூட நீங்கள் எதை நினைவில் கொள்ள வேண்டும் என்றால், அவங்க பேச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவங்க சொல்கிறத முதல்ல லிசன் பண்ணணும். தப்பு தப்பாக இருந்தாலும் அழகாக பேச தரலனா கூட அதை ரசிங்க. ஒரு குழந்தை வந்து எப்படி தப்பாக நடக்கும்போதோ தப்பாக பேசும்போதோ, குழலினிது யாழினிது எண்பருத மக்கள் மழலை சொல் கேளாதவர்ன்ற மாதிரி குழந்தையோட அந்த வாய்ஸை பேச்சை எப்படி ரசிக்கணும், அந்த மாதிரி உங்கள் மனைவி ஒரு குழந்தையாக ரசிங்க. எல்லா நேரத்தில் அறிவாளியாகவே இருக்கணும்னு நினைக்காது, இதயம் சார்ந்து இருங்க. அந்த குழந்தை அதிகமாக ரசிங்க, அதை ஒரு உயிராக பாருங்கள். அது ஒரு பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க, போக பொருளாக கண்ணுக்கு தெரியும், ஒன்லி குடும்ப வாழ்க்கைக்கு பயன்படுத்துன்னு தெரியும், சமைச்சு போடணும் துவைச்சு போடணுன்றது மட்டும்தான் தெரியும். அது ஒரு உயிராக பார்த்தீங்கன்னா ரசிக்க ஆரம்பிப்பீங்க, இந்த குழந்தை இப்போ தான் கற்றுக்குது. அப்போ டைம் கொடுப்பீங்க, நல்லா லிசன் பண்ணுவீங்க. மெயினாக அடுத்து பெண்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, டிஸ்கஸ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு முடிவை பட்டுன்னு எடுக்கக்கூடாது. ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீ ஒரு உயர்ந்த கட்டத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் அப்படி எதிர்பார்க்க மாட்டாங்க. காமனான ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக குடும்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளில், அது உங்கள் குழந்தை சார்ந்து எடுக்கிறீங்க இல்லை உங்கள் வாழ்க்கை சார்ந்து எடுக்கிறீங்க இல்லை அவங்க வாழ்க்கை சார்ந்து எடுக்கிறீங்கன்னா, நிச்சயமாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ண இப்படி பண்ணலான்ட்டுருக்கு, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படி நீங்கள் கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, பரவாயில்ல, நம்ம வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, நம்மளை ஈக்குவலாக இதுதாங்க குடும்பம், இதுதாங்க தாம்பத்தியம், நான் ஆம்பளை, எனக்கு தான் அறிவு ஜாஸ்தி, எனக்கு ஆறு அறிவு, அவளுக்கு வெறும் ரெண்டு அறிவு தான் இருக்குன்னீங்கன்னா உங்கள் ஆக்டிவிட்டீஸில் தெரிஞ்சிடும், பேச்சில் தெரிஞ்சிடும், நீங்கள் அவங்க ஹக் பண்ணுற எல்லாம் தெரிஞ்சிடும், ஈஸியாக மாட்டிப்பீங்க. ஸோ இதை தயவு செய்து நினைவில் டிஸ்கஸ் பண்ணணும். இதை கடந்த நிலையில் உடல் சார்ந்த தீண்டல்கள் நிச்சயமாக அடிக்கடி இருக்க வேண்டும். காரணம் இல்லாமல் அடிக்கடி முத்தம் கொடுக்கணும், உங்கள் மனைவிக்கோ இல்லை உங்கள் காதலிக்கோ காரணமே இருக்கக்கூடாது. முத்தம் கொடுக்கறதுக்குலாம் என்ன உங்களுக்கு காரணம், எதுக்கு உங்களுக்கு காரணம், அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, ஒருத்தங்களை ரொம்ப பிடிச்சாதான் அதுங்களுக்கு நம்ம அடிக்கடி முத்தம் கொடுப்போம். அவங்க அழகாக இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு அடிக்கடி முத்தம் கொடுத்து பழகுங்க. அப்போ என்ன ஆகும்னா, அசுர குணமாக இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் கூட அந்த முத்தத்திற்கு அடிபணிந்து அந்த முத்தம் காமமாக இல்லாமல் ஒரு கட்டத்து மேலே காதலாக மாறும். அந்த காதலாக மாறும்போது இவன் காமம் வந்தால் மட்டும்தான் முத்தம் கொடுக்குறான், காதலில் உனக்கு முத்தமே வரமாட்டேங்கன்னு தெரிஞ்சால் தான் வெறுப்பாகிறாங்க, கடுப்பாகிறாங்க. அப்போ காதலோடு அடிக்கடி கட்டி அணைத்து முத்தம் இடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸாக இருக்கு, நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு, நம்ம உடல் அங்கங்களை இன்னும் இவர் மதிக்கிறாரு, நம்ம மனசை மதிக்கிறாரு, இன்னும் நமக்கு அந்த லவ்வோட இந்த கருணையோட செயல்படுகிறார் என்பது இருக்கும். நிறைய பேர்த்த பார்க்குறேன், 70-80 வயசுலேயும் அவ்வளோ அன்பாக கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு அதிகமாக முத்தம் கொடுக்கிறார்கள். அது அவ்வளோ அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. சண்டை வந்தாலும் சண்டை வரத்தான் செய்யும், சண்டையே வராதுன்னு சொல்ல இதெல்லாம் பண்ணிங்கன்னா சண்டை கண்டிப்பாக வரும், பட் இந்த சண்டையெல்லாம் கடந்து எப்போ நீங்கள் ஜெயிப்பீங்கன்னா, இந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்ததுனா தான்
இந்த சண்டையெல்லாம் கடந்தும் இவர் ஆயிரம் தான் இருந்தாலும் இவர் என் கூட நிற்பார், இவரோட குவாலிட்டி எனக்கு தெரியும்னு உங்கள் மனைவி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்கள் ஃபீமேல் பார்ட்னர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் நல்லது பண்ணியிருக்கணும். பேக்கப் ஹிஸ்ட்ரியில் டெபாசிட்டில் ஒன்றுமே இல்லை, நானே எல்லாத்தையும் சொல்லுவேன், நானே கேட்பேன், நானே சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னா உங்கள் முன்னாடி நடிப்பாங்க. நீங்கள் கோடீஸ்வரராக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பதவி பெற்றவர்களாக இருக்கலாம், உங்கள்கிட்ட நடிப்பாங்க. ஆனால் இவன் சரியில்லை சரியில்லைன்றது அவங்களுடைய மனசுலேருந்து அந்த பிரபஞ்சத்துக்கு நியூஸ் போயிட்டே இருக்கும். இதனால் உடல் அளவிலும் மனதளவிலும் அடுத்த பிறவிலும் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் கடந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்போ உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய தேவைகளுக்காக மட்டும் அவங்கள யூட்டிலைஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய குடும்ப தேவைக்கு, உடல் தேவைக்கு, மன தேவைக்கு மட்டும் அவங்கள ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி அவசரத்துக்கு அவசியத்துக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுறீங்க அப்படின்னா நிச்சயமாக குடும்பத்தில் பெரிய சண்டை வரும். நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணிங்கன்னா மாட்டிக்கும் போது கூட நீங்கள் தப்பிக்க முடியாது, விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க. இதுவே அவங்க பெருந்தன்மையோடு அவங்க எப்போல்லாம் தப்பு செய்கிறாங்களோ பெருந்தன்மையோடு நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, சரி பார்த்துக்கலாம், ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்கள் மனைவி அப்படின்ற தன்மையில் நீங்கள் விட்டு கொடுத்து போய் பாருங்கள். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதை அவன் கண்டுபிடிச்சிட்டான், அது எந்த தப்பாக வேணால் இருக்கலாம், நான் ஒரே தப்பை சொல்ல, அதை ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான், நம்ம கணவனோ இல்லை காதலனோ கண்டுபிடிச்சிட்டா அதையும் அவன் பொருட்படுத்தாமல் பெருந்தன்மையோடு அவன் நடந்துக்கிறான் அப்படின்ற தன்மையில் இருக்கும்போது அந்த தப்பும் அடுத்த டைம் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு அதிக ரெஸ்பெக்ட்டும் கொடுப்பாங்க, உங்களுடைய பாண்டிங் இன்னும் அதிகமாகும். நீங்கள் அதை விட்டுட்டு அவங்கள கார்னர் பண்ணிகிட்டே இருக்கீங்க, செஞ்ச தப்பவே பண்ணது தப்பு தப்பு நான் தான் சொல்லிட்டேன் ஏகப்பட்ட வீடியோவில். மனம் உடனே மாறாது, மனம் மாறுவதற்கு டைம் எடுக்கும், சில பல வருடங்கள் ஆகும், அதுக்கு நீங்கள் தான் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஆக மொத்தம் இதில் நல்லா தெரிஞ்சு போச்சா, உங்கள் மனைவி உங்கள்கிட்ட நல்லா இருக்கணும்னாலோ இல்லை உங்களுடைய காதலி உங்கள்கிட்ட நல்லா இருக்கணும்னாலோ அந்த பெண்கள் எதிர்பார்க்குறது முதல்ல நீங்கள் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அப்படி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. இதுதான் இந்த யூனிவர்ஸே ஒரு மிரர் போன்றது, நீங்கள் எதை காட்டுறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து எவ்வளோ நல்லது காட்டி அங்கேருந்து நடக்கலைன்னா கூட உங்கள் கர்மா அவ்வளோ கேவலமாக இருக்குன்னு அர்த்தம். அவங்க உங்களை அவங்க பழி எடுக்கிறக்காகவே வந்து உங்களை வச்சு செய்கிறக்காகவே வந்திருக்காங்க. ஆனால் இதே தன்மையில் நீங்கள் உச்சகட்ட நிலைக்கு நீங்கள் போகும்போது நிச்சயமாக அவர்கள் மாறுவார்கள். இல்லை எவ்வளோ பெரிய அன்பு காமிச்சும் எவ்வளோ பணிவு தன்னடக்கத்தோடு போயும் அந்த பெண் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா பிரச்சனையே கிடையாது. டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு தயவு செஞ்சு பிரிஞ்சிருங்க. என்னடா இப்படி சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க, இது நல்லது. ஏன், கல்யாணம் பண்ணுறதே ஜாலியாக சந்தோஷமாக வாழ்றதுக்கு தான் கல்யாணம் பண்ணுறோம். உங்களுக்கு தான் செட் ஆகலைன்னு தெரிஞ்சு போச்சு, எவ்வளோ நாள் இழுத்து பிடிப்பீங்க? இப்போது ஒரு சூடான பாத்திரத்தை தூக்குறீங்க, சுடுது, ஆஹா சுடுதேம்பீங்க, இன்னும் அது கீழே அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, அது அடுப்பு ஆஃப் ஆன மாதிரி தெரியல, அடுப்பு ஆஃப் ஆச்சுன்னா கூட தூக்கி வேற ஒரு இடத்துல வைக்கலாம், அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, கையில் பிடிச்சிருக்கீங்க, சுடுது, ஐயோ சுடுது, ஐயோ சுடுது, ஐயோ சுடுது, ஐயோ சுடுதுன்னே என்னாகும், ஒரு கட்டத்துக்கு மேலே கை வெந்துடும். அப்போ என்ன, பாத்திரத்தை கீழே போட்டுட்டு வெந்து போன இடத்துக்கு மருந்து போட்டுட்டு இனிமேல் அந்த பாத்திரம் பக்கமே போகாமல் அடுத்த வேலையை பாருங்கள். இவ்வளோதான் வாழ்க்கையோட தத்துவம். ஸோ ஆணும் விட்டு கொடுக்கணும், பெண்ணும் விட்டு கொடுக்கணும், அனைத்தும் எதில் தொடங்குகிறது? அவ ஒரு பெண் அல்லது அவ ஒரு ஆண்னு பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க, போக பொருளாக யூஸ் பண்ணுவீங்க, சுயநலத்துக்கு யூஸ் பண்ணுவீங்க. இதுவே அது ஒரு மனம், இது ஒரு உயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம்னு பார்க்கும்போது சூட்சமம் புரிஞ்சிடும், உயிர்னு பார்க்கும்போது கருணை வந்துடும், எல்லாத்தையும் ஜெயிச்சிருவீங்க. நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.